Hi, hello friends. Welcome and welcome to Dharmayugam. In this video, I will tell you a little bit about it. If you are interested, your friends will share it. Subscribe to our channel and press the bell button. If you are interested, you will be able to get the mother and the mother. Okay, let's get started. We will talk about this story. This is the story of the story. இதுக்கு முன்னாடி வந்து குரு சிஷ்ய கதைகள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதே மாதிரி முல்லா அப்படின்றவருடைய கதைகள் தான் வந்து பார்க்க போறோம் அதுல வந்து ஒரு கதை வந்து இன்னைக்கு பார்ப்போம் ஒரு உழவர் அவரோட முதுகுல ஒரு பெரிய மூட்டையை சுமந்துட்டு விக்கிறதுக்கு கொண்டுட்டு போறாரு போற வழியில அவருக்கு வந்து அந்த சுமை வந்து அதிகமா இருந்ததால இறக்கி வச்சிடுறாரு இறக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்து திருப்பி அதை தூக்கி முதுகுல வைக்கும் போது அவரால் ஒத்தையில அதை தூக்கி வைக்க முடியல அப்போ அந்த வழியா ஒரு வழிபோக்கர் வந்து வராரு வரும்போது அவர்கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு இதை கொஞ்சம் எனக்காக தூக்கி என்னோட முதுகுல வைங்கன்னு சொல்லி சொல்றாரு சொன்னதும் நான் உங்களுக்கு இந்த உதவி செய்யறதுக்கு நீங்க எனக்கு எவ்வளவு கூலி தருவீங்க அப்படின்னு அந்த வழிபோக்கர் வந்து கேட்கிறாரு கேட்டதுக்கு அந்த உழவர் சொல்றாரு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன ஒன்னும் இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவரோட முதுகுல வந்து வச்சிடுறாரு வச்சுட்டு திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு முதுகுல வச்சலையா அதுக்கு கூலி தாங்கன்னு கேக்குறாரு நான் உங்ககிட்ட தான் முதலே ஒன்னும் இல்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னதும் சரி அந்த ஒன்னும் இல்லையே தாங்க அப்படின்றாரு உடனே வந்துட்டு அந்த உழவருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது ஐயோ ஒரு பைத்தியக்காரங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான்ப்பா சொல்றது நான் முதலே ஒன்னும் இல்லை அப்படி சொல்லிட்டுதான் ஒரு உதவி தானே உன கேட்டேன் திருப்பி ஒன்னும் இல்லையே தானா நான் அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கேட்டதும் அப்போ வந்து நிறைய பேர் வந்து கூடிடுறாங்க உடனே வந்துட்டு முல்லாவும் வந்து வராரு அப்போ முல்லாவை கேட்டா வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க உடனே வந்து முல்லா வந்து அங்க நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு காலி மண்பானையை கொண்டுட்டு வர சொல்லி சொல்றாரு உடனே வந்துட்டு அந்த மண்பானையை கொண்டுட்டு வராங்க அது அந்த வழிபோக்கர் கிட்ட வந்து முல்லா காமிக்கிறாரு காமிச்சுட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாரு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே வந்துட்டு முல்லா சரி கைய விட்டு அந்த ஒன்னும் இல்லைய எடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு இந்த கதையில ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த கதையிலயே ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுறாதீங்க கண்டிப்பா யாருக்கும் வந்து எதுவும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டப்போ எதை எதிர்பார்த்து கண்டிப்பா உதவி செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாத ஒரு மெசேஜா எடுத்துக்கலாம் நாளைக்கு வேற வீடியோல பாக்குறேன் நிறைய முல்லா கதைகள்லாம் இப்படிதான் இருக்கு தெரியாதனமா எல்லாத்தையும் படிச்சிட்டேன் யாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெருகன்னு சொல்லி கண்டிப்பா ஆனா டெய்லி ஒன்று போடுறேன் ஓகே நாளைக்கு வேற வீடியோல பாக்குறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் கலை செல்வி டாடா பை பை சி யூ